சென்னை மடிப்பாக்கம் பகுதியில இருசக்கர வாகனத்து மேல அடையாளம் தெரியாத இன்னொரு வாகனம் மோதின விபத்துல மின்வாரிய உதவி செயற் பொறியாளர் உயிரிழந்திருக்க கூடியது பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. சென்னை மடிப்பாக்கம் கண்ணகி தெருவை சேர்ந்தவர் 46 வயதான செந்தில்குமார். இவர் சித்தலப்பாக்கம் மின்சார வாரிய உதவி செயற் பொறியாளரா பணியாற்றிட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில தான் இரவு மேடவாக்கம் பரங்கிமலை சாலையில இவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்துல வீட்டுக்கு போயிட்டு இருந்ததா சொல்லப்படுது. அப்போ இவருடைய இருசக்கர வாகனத்துக்கு பின்னாடி வந்த அடையாளம் தெரியாத இன்னொரு வாகனம் இவருடைய வாகனத்து மேல மோதினதுல நிலை தடுமாறி அவரு கீழே விழுந்ததாகவும், ஹெல்மெட் அணிஞ்சிருந்த நிலையில வாகனம் மோதினதுல தலையில காயம் ஏற்பட்டு இவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததா கூறப்படுது. தகவல் அறிஞ்ச போலீசார் உடனடியா விரைந்து வந்து உயிரிழந்த இவருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த விபத்து சம்பந்தமா பரங்கிமலை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டு வராங்க. விபத்தை ஏற்படுத்திட்டு தப்பிச்சு போன அந்த அடையாளம் தெரியாத வாகனம் சம்பந்தமான விவரங்களை போலீசார் சேகரிச்சிட்டு வராங்க. இந்த சம்பவத்தால பெரும் பரபரப்பு சூழல் அங்கு ஏற்பட்டிருந்திருக்கு. வீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வந்த மேல்தளம் திடீரென இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. அருகில் உள்ள வீடுகள் வாகனங்கள் சேதம். விருதுநகர் மாவட்டம் ADP காம்பவுண்ட் 3வது தெருவை சேர்ந்தவர் சுந்தர பாண்டியன். கடந்த 2021 ஆண்டு சக்திவேல் என்பவரது வீட்டை விலைக்கு வாங்கிய அவர் கடந்த சில மாதங்களாக அந்த வீட்டை புதுப்பித்து மேல்தளம் அமைக்கும் பணியை தொடங்கி பணி நடந்து வருகிறது. பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளது. பணி நிறைவடையும் தருவாயில் இருந்த நிலையில் இன்று காலை திடீரென அந்த வீட்டின் ஒரு பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து விட்டது. நல்ல வேளையாக புதிய கட்டிடத்தில் யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இவ்விபத்தில் அருகில் உள்ள 4 வீடுகள் மற்றும் 3 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்து விட்டது. கடல் போல காட்சியளிச்ச காவிரி ஆறு வறண்ட நிலையில படகுகள் இயக்கப்பட்ட பகுதியில இப்போ அரசு பேருந்து இயக்கப்படுது. காவிரி ஆத்துக்குள்ள அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு இரு மாவட்டங்களும் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு வறண்ட ஒரு பகுதியா இது மாறி இருக்கு. சேலம் மாவட்டம் கொளத்தூர் பண்ணவாடி பரிசல் துறையில இருந்து தருமபுரி மாவட்டம் நாகமரை பரிசல் துறைக்கு விசைப்பட